अत्रेरपथ्यमभिकाङ्क्षिताः दुष्टो दत्तो मयाहमिति यद्भगवान् सदत्तः यत्पादपङ्कजप्रागपवित्रदेह योगाद्यमा कुरुम्ब यदुवै हद्या. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். மாசி மாதத்தினுடைய பலாஃபலன்களை பார்க்கும்போது விகாரி வருடம் மாசி மாதத்தினுடைய மாத பலன்களை பார்க்கும்போது நமக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு எத்தகைய மகத்தான நன்மைகளை காத்திருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாகிய சுக்கர பகவான் வந்து உச்சத்தில் இருக்கிறார், அதாவது ஆறாம் பாவத்தில் உச்சத்தில் இருக்கிறார். அஷ்டமாதிபதி, ஏன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி ஆகிய சுக்கர பகவான் வந்து ஆறாம் பாவத்தில் உச்சமடைகிறது என்பது ஒரு விபரீத ராஜயோக காலமாக நாம் கருதிக்கலாம். அதனால்தான் நினச்ச காரியங்கள் நினச்சபடி துலாம் ராசி அன்பர்களுக்கு உடனுக்குடன் நடக்கும், பணப்புழக்கம் அதிகமாகும். அதனால தான் பண வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காரியம் பண்ணலாமா அந்த காரியம் பண்ணலாமன்ற ஒரு மனக்குழப்பம் வரும். ஆனால் எது தொட்டாலும் தொட்டது தொடங்கும், எடுத்த காரியங்கள் சிறப்பான முன்னேற்றம், எதிர்பாராத வருவாய், பல நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக நாம் இந்த காலத்தை மாசு மாதத்தை துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நாலாம், அதாவது மூணாம் பாவத்தில் சகாய ஸ்தானத்தில், வெற்றிகள ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் புதனோடு சே, அதாவது செவ்வாய் பகவான் வந்து குருவோடு சேர்ந்து கேத்தோடு இணைக்கப்படுகிறது. குருமங்கள யோகம் எப்போ மூணாம் பாவத்தில் வருதோ சகோதர சகோதரிகளுக்கு வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக, அடுக்கடுக்காக குருமங்கள யோகம் வரும்போது அடுக்கடுக்காக மங்கள காரியங்களை வந்து தங்கு தடையின்றி நடப்பிடும், சுப நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாக நம்ம கருதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூணாம் பாவத்தில் குருக்கியத்தோடு சேர்ந்தனா ஆன்மீக சம்பந்தமான புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரமாக நாம் கருதிக்கலாம். நாலாம் பாவத்தில் சனி பகவான் ராசிக்கு யோகநாதனாகிய சனி பகவான் நாலாம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், ஒரு விசேஷமான நன்மை. ஐந்தாம் பாவத்தில் சூரிய பகவான் புதனோடு இணைந்திருக்கிறார், விசேஷமான நன்மை. புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார், இருந்தாலும் அவர் வந்து புதாதித்ய யோகத்தோட சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கிறார். ஆறாம் பாவத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து பாக்யாதிபதி ஆக விளங்கக்கூடிய, விரையாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் வந்து சிறப்பான யோக நிலை தருகிறார். இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு விசேஷமான நன்மைன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டைமு. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் ஒத்துழைத்து நல்ல பதவி யோகங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை, ப்ரமோஷன்ஸ் மட்டும், சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்லலாம். காரணம் என்றால் அவங்களுக்கு வந்து விசேஷமான நன்மைகள் மட்டுமில்லாமல் பத்துக்குடியவன் வந்து அவங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால சில விரை செலவுகள் வந்தாலும் கூட எதிர்பாராத நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு தந்தை வழிய மகத்தான நன்மைகள். அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி செவ்வாய் மூணில் குருவோடு இணைகிறது என்பதை சகோதரத்தோடு கூடி சில தொழில்களை செய்து நல்ல லாபம் பெறக்கூடிய அளவுக்கு, அல்லது சகோதரிகளோடு சேர்ந்து அல்லது உடன்பிறப்புகளோடு சேர்ந்து ஏதாவது பூமி வாங்கி விற்பனை பண்ணுறதிலும் நல்ல லாபம், இது போன்ற பல நல்ல விசேஷமான நன்மைகள் வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சசியோகம் பெறுகிறார், விசேஷமான நன்மை. பிப்ரவரி 21ஆம் தேதி புத பகவான் வந்து வக்ரமடைந்து மகர ராசிக்கு வருகிறார். அந்த காலகட்டத்தில் நாலாம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் மக்கரத்தில் அவர் வக்கரத்தில் வர்றது அவ்வளோ சிறப்பில்லை, கொஞ்சம் செலவுகள் வந்து பண்ணும். அதே நேரத்தில் மறுபடியும் மார்ச் மூணாம் தேதி 2ஆம் தேதி அவர் வந்து மறுபடியும் கும்பத்துக்கு செல்கிறார். இது ஒரு மகத்தான நன்மை. அது மட்டும் இல்லாமல் பல நன்மைகள், பிப்ரவரி 12ஆம் தேதி அவர் கும்பத்துக்கு செல்லும்போது சூரியன் புதனோடு இணைக்கப்பட்டு புதாதித்ய யோகத்தை தருகிறது, இது ஒரு மகத்தான நன்மை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல நிலை. மார்ச் 12ஆம் தேதி சுக்கர பகவான் வந்து ராசிக்கு, இல்லை ராசி அதிபதி அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து நமக்கு மகரத்துக்கு செல்கிறார். ஸோ விரயத்தில் வரும்போது நமக்கு எதிர்பாராத சில விரயங்கள் அள்ளி கொடுக்கலாம், பட் இருந்தாலும் மொத்தத்தில் வந்து இந்த கிரகங்களை, அதாவது வந்து ராசிக்கு மூணாம் பாவத்தில் குரு செவ்வாயோட இணைவு என்பது, நாலாம் பாவத்தில் சனி பகவான் சசியோகத்தை தருவது என்பது, ஐந்தாம் பாவத்தில் சூரியன் புதனோட இணைவு என்பது, ஆறாம் பாவத்தில் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அதுக்கப்புறம் மார்ச் 12ஆம் தேதி மேஷத்துக்கு வருது என்பது, சப்தம பார்வையில் அதாவது ஏழாம் பாவத்தில் வந்து அவர் சுக்கர பகவான் வந்து இருந்து ராசியை பார்ப்பது என்பது மிக சிறப்பான நன்மைகள் அளித்தரும், மங்கள நிகழ்ச்சிகளை தங்குத்திடை என்று நடைபெறும். ஆக தொட்டது போற தொழிற்கூடிய ஒரு அற்புதமான காலமாக, பொற்காலமாக நாம் வந்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தை நாம் கூறுகிறோம். சர்வேஜனா சுகினோபவந்து.
விகாரி வருடம் மாத கோள்களை நாம் பார்க்கும்போது, ஏன்னா ஏற்கனவே ஏராளமான கஷ்டங்கள் வந்து விருச்சிக ராசி அனுபவித்தாச்சு. ஏன்னா காரணம் என்றால் அவங்களுக்கு ஏழரிசனில் வந்து ஏராளமான துன்ப துயரங்களை வாட்டி வதைத்த வண்ணத்தில், வாழ்க்கையை சலித்து விட்ட வண்ணத்தில் வந்து அவங்க வேதனை அனுபவிச்சுட்டாங்க. இனி இந்த ராசிலேயே பிறக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க முடிவெடுத்திருக்காங்க. நிறைய நேர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க மிகுந்த வேதனையோடு அவங்களோட கமெண்ட்ஸில் ஆகட்டும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த ராசியில் பிறக்கூடாது, அந்த ராசியில் பிறக்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமான ஒரு மனவேதனையை அனுபவிச்சிருக்காங்க. பட் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு அற்புதமான ராசியாக இப்போது நல்ல விசேஷமான தொட்டது புற தொடங்கி நல்ல விசேஷமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிக ராசி இருக்கிறது. காரணம் என்றால் குரு பலத்திலையும் விசேஷமான நன்மை தருகிறது, சனி பலத்திலையும் விசேஷமான நன்மை தருகிறது. குரு பேச்சுக்கு அப்புறம் சனி பேச்சுக்கு அப்புறம் ஒரு பொற்காலமான ராசியாக நாம் வந்து விருச்சிக ராசி சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து என்னன்னா எடுத்து எடுப்பில், ஏன்னா 7.5 வருஷம் படுத்திச்சு, கீழே விழுந்துட்டான், மறுபடியும் அவன் ஒரு அவரை தேறி மறுபடியும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் கொஞ்சம் நிறைய பேர் வேதனை பட்டுட்டு இருந்தாங்க. அநேகமாக வந்து தை மாதத்துலேருந்து ஓரளவுக்கு சிறப்பாக நன்மைகள் அள்ளிக்கொண்டே இருக்கிறது. இப்போ மாசி மாதனுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது, ராசிநாதனாகி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் தனாதிபதியோடு இணைந்திருக்கிறார், குரு மங்களயோகத்தை உருவாக்கிறார், ஒரு குருமகான்கள் ஆசீர்வாதம், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பணம் பூமி பரிவர்த்தனையிலும் நல்ல எதிர்பாராத நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது குருமங்கள யோகத்தோடு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் பாவத்தில் கேத்து குருவோடு இணைக்கப்பெற்று ஒரு கோடீஸ்வர யோகத்தை தருகிறது. மூணாம் பாவத்தில் வந்து சகாய வெற்றிகள ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நாலாம் பாவத்தில் சூரியன் புதனோடு இணைக்கப்பட்டு புதாதித்ய யோகத்தை பெற்று அரசாங்க உத்தியோகத்துக்கு வலிமையான நிலை கொடுக்கிறது. ஐந்தாம் பாவத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், மாத தொடக்கத்திலேயே விசேஷமான பலன்கள் கொடுக்கிறார். இது போன்ற பல நன்மைகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் ராசிக்கு வந்து அஷ்டமத்தில் வந்து ராகு மறைந்திருக்கிறார். ஸோ அது வந்து நமக்கு ராகு கேத்து நாகதோஷத்தை உண்டாக்கிக்கிறது. மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது மருத்துவ செலவுகள் புதன் வீட்டில் இருக்கிறதுனால தான் நோய் நடிகள் ஆஸ்பத்திரி செலவுகள் கொடுக்கக்கூடிய நிலை என்பது. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் பாவத்தில் வந்து சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இது ராசினுடைய நிலைகள். இப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய கோட்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையிலும் நமக்கு மன சஞ்சலங்களை நீக்கி பொற்காலமாக அமையக்கூடிய இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் ஒரு மகத்தான வெற்றி, தொட்டதெல்லாம் துளங்கும், பொன்னான நேரமாக பூமி சம்பந்தமான மாற்றங்கள், வீடு கட்டுதல், கட்டிட திறப்பு விழா, சுப நிகழ்ச்சிகள், கல்யாண காட்சிகள், இது போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் வந்து எல்லாத்தில் வந்து மகிழ்ச்சியாக நடக்கும். எதிர்பாராத விதத்தில் வந்து எதிர்பாராத விதத்தில் நமக்கு பொது நலத்தில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான நிலை. எந்த துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விசேஷமான முன்னேற்றம், எதிர்பாராத தனவரவு, தொட்டது புற விளங்கக்கூடிய அளவுக்கு திரண்ட செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஆற்றல் அமைக்க ஒரு விசேஷமான நன்மைகள் வந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 21ஆம் தேதி புத பகவான் வந்து வக்ரமடைந்து மக்கரத்துக்கு வருகிறார். மக்கரத்தில் வந்துட்டு அவர் மறுபடியும் மார்ச் 12ஆம் தேதி வந்து கும்பத்துக்கு செல்கிறார். அப்படி செல்கிறது காலகட்டத்தில் 3ஆம் பாவத்தில் புதன் சூரியனோட புதன் இருக்கிறது என்ப சனியோட ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் 4ஆம் பாவத்தில் சூரியனோட புதனோடு இணைக்கப்பட்டு விசேஷமான நன்மை கொடுக்கறது, அது ஒரு விசேஷமான நன்மை. மார்ச் 12ஆம் தேதி நமக்கு வந்து ராசிக்கு வந்து ஒரு அற்புதமான யோகம் தரக்கூடிய 7குடைவன், அதாவது வந்து சுக்கர பகவான் வந்து மேஷத்துக்கு வருகிறார், 6ஆம் பாவத்துக்கு வருகிறார். ஸோ மனைவி வகையில் விரயங்களை காட்டக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. இருந்தாலும் நம்ம இந்த மாதத்தில் ஒரு மகத்தான மாசி மாதம் பொறுத்தவரை ஒரு மகத்தான நன்மைகள் அள்ளித்தர கொடுக்கல, அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நல்ல நிலை என்பது நம்ம காட்டுகிறது. ஆக பொதுவாக பார்க்கும்போது நமக்கு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து தொட்டது போல துளிர்விடும், தொழிலில் பயங்கரமான முன்னேற்றம், வாகனங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு, வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு, கட்டின வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது வீடு கட்டக்கூடிய அளவுக்கு, சொந்த பந்தங்கள் இரத்த உறவுகளில் நல்ல ஒரு பேரும் பெருமையோட பிள்ளைகள் மூலம் ஒரு பேரும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு மகத்தான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறோம் என்று உறுதியை கூறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் வரன்கள் இல்லம் தேடி வந்து கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணங்கள், சகோதரர்களுக்குள் நல்ல ஒற்றுமை உண்டாய் பல விசேஷமான நன்மைகள் பெற்று யோகத்தின் மேல் யோகம் வெற்றி மேலே வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அமையறதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சர்வே ஜனோ சுகினோ பவந்து.
விகாரி வருடம் மாசி மாதத்தினுடைய பலாபலன்கள் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு மாதம் வந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா, இந்த மாதத்தில் ஒரு உத்தியோகம் கிடைக்குமா, இந்த மாதத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டாகின ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது ஏதாவது புது தொழில் தொடங்கலாமா, அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, அல்லது ஒரு 5-6 மாதமாக நம்ம வந்து ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம், அல்லது சில இடத்துல பணம் கேட்டிருக்கிறோம், இந்த கொடுக்கல் வாங்கலில் நமக்கு ஏதாவது நன்மை செய்யுமா, இப்படி பல எதிர்பார்ப்புகளோட மனிதன் வந்து ஒவ்வொரு மாதம் காத்திக்கொண்டே இருப்பான். ஏன்னா தை பிறந்தாலும் வழி பிறக்கும். சுவாமி நிறைய பேர் சொல்கிறாங்க, சுவாமி எங்களுக்கு இன்னும் வழி பிறக்கவில்லை, வழி பிறக்கும், ஏன்னா மாதத்தினுடைய கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும். இந்த மாதத்தினுடைய கோள்களினுடைய சஞ்சாரத்தினால் நமக்கு என்ன பலனன்னா, திடீர்னு ஒரு எதிர்பாராத நன்மைகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் அள்ளித்தரக்கூடிய அளவு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கும். அதுதான் மாதத்தினுடைய இது என்பதை இது நீங்கள் பார்க்கும். ஏன்னா கிரகங்கள் கையெழுத காலம் என்பது இருக்கிறது, காலம் என்பது தடியே இல்லை. இந்த காலச்சக்கரத்தில் இந்த சுழல் என்பது கிரகங்களின் ஆதிக்கத்தில் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆக அந்த வகையில் வரும்போது நமக்கு ஒவ்வொரு கிரகத்தினுடைய நன்மை தீமைகளை பொறுத்து தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் சில நன்மைகள் தீமைகள் ஏற்படுகின்றது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு எத்தகைய நன்மைகள் இந்த மாசி மாதத்தில் காத்திருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கலாம். ராசிநாதன் ஆகிய குரு பகவான் வந்து ராசியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அவரோடு வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கிற 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதி 5-12 கூடியவன் வந்து ராசியிலே அமர்ந்திருக்கிறார். கேது அமர்ந்திருக்கிறார். 2வது பாவத்தில் சனி பகவானும் வலிமையான நிலை ஆட்சி பெற்றிருக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு மூல திரிக்கோண வீட்டில் அமரச்ச தனஸ்தானத்தில் தனாதிபதி வலிமையான நிலையில் இருக்கிறார். 3வது பாவத்தில் சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறார். 4வது பாவத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 7வது பாவத்தில் ராகு இருக்கிறார் குரு பார்வையில். 10வது பாவத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். எத்தகையான கோள்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் எத்தகைய நன்மைகளை தனுசுராசி நண்பர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தனுசுராசி நண்பர்களுக்கு ஒரு மகத்தான நன்மைகளை தரக்கூடிய புத பகவான் வந்து ராசி மாத தொடக்கத்திலேயே அவர் வந்து 3வது பாவத்தில் வந்து சூரியனோடு இணைந்திருக்கிறார். ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஒரு மகத்தான நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு ஒரு விசேஷமான நன்மை காத்திருக்கிறது. பட் இங்கே என்ன நமக்குன்னா, புத பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புத பகவான் வக்கரம் அடைகிறது என்பது ஒரு நன்மை தான். காரணம் என்றால், கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்களை குருவாயினும் நமக்கு புதனானாலும் அந்த வலிமை இழந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் நமக்கு பாதிக்காது. அப்போ அந்த கிரகம் வந்து முழு பலனை கொடுக்கறதுக்கு உண்டாகின ஒரு தகுதியை பெறுகிறான். அந்த வகையில் பார்க்கும்போது 10 கூடிய புதன் வந்து பல நன்மைகளை செய்யக்கூடிய ஆற்றலோடு நமக்கு வந்து 3வது பாவத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு நல்ல ராசிக்கு. அது சூரியனோட புதனோடு அமைந்திருக்கிறது என்பது நிறைய பேருக்கு அரசாங்கத் துறையில் வேலைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 5வது பாவத்து மேலே குரு பார்வை விழுவுறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், நமக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரக்கூடியவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பதை கிடைக்கும். 7வது பாவத்தில் விழுவுறதுனால கல்யாண காட்சிகள், திருமணங்கள், ரொம்ப நீண்ட வருஷங்களில் நம்ம குழந்தை இல்லைன்னு எங்கிட்டு இருந்தவங்களை குழந்தை பாக்கியம், கல்யாணம் நடக்கலைன்னு எங்கிட்டு இருந்தவங்களை கல்யாணம், அதுவும் அருமையான முறையில் அவங்களுக்கு எதிர்பார்த்த வண்ணத்திலேயே நல்ல கல்யாணங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நிலை என்பதை கிடைக்கும். இது ஒரு மகத்தான நிலைமை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து தசமாதிபதி புத பகவான் வந்து நல்ல நிலையில் இருக்கிறார். 21வது தேதி அவர் வக்கரம் அடைந்து தனஸ்தானத்துக்கு வருகிறார். தனஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். அந்த இடத்துல புதன் வக்கரம் அடைகிறார் 2வது பாவத்தில். அப்போது சில குடுக்கல் வாங்கல நம்ம ஜாகிரதை இருக்க வேண்டும். காரணம் என்றால், தனஸ்தானத்தில் இப்போ புதன் வக்கரம் அடைகிறார், டக்குன்னு வந்து பேச்சுவார்த்தையில் ஏதாவது நம்ம பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது குடுக்கல் வாங்கலை பயங்கர கவனமாக இருக்க வேணும். அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குடுக்கல் வாங்கலை பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வாக்கு கொடுத்தோம்னா காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஜாமீன் இது போன்ற கையெழுத்துக்களை போட்டு மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் மார்ச் 2வது தேதி சுக்கர பகவான், அதாவது ராசிக்கு வந்து நமக்கு வந்து அந்த சத்ரு ஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி ஆகிய சுக்கர பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். எங்கே பயிற்சி ஆகிறார் என்றால், மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறார். மேஷத்துக்கு 5வது பாவத்துக்கு வருகிறார். ஸோ அப்போ 5வது பாவத்துக்கு வரும்போது பூர்வ புண்ணியத்தின் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், அது மட்டும் இல்லாமல் 5வது பாவத்தில் சுக்கிரன் அமரும்போது நமக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, பர்டிகுலர்லி பெண் தெய்வம் குலதெய்வம் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குரு பார்வை விழுவுறதுனால மகத்தான நன்மைகள்,
மங்கள நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் குழந்தைகள் காது குத்துவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள், இது போன்ற பல நன்மைகள், பல மங்கள நிகழ்ச்சிகள் குருமங்கள யோகத்தில் இருக்கிறதுனால பல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருஷமே நீங்கள் ஆச்சரியப்படுங்க. பர்டிகுலர் இந்த மாசி மாதத்தில் குருமங்கள யோகம் வரதுனால ஏராளமான கல்யாணங்கள், லட்சக்கணக்கான கல்யாணங்கள் நடக்கும் என்றது உறுதி. காரணம் என்றால் குரு செவ்வாயோடு இணையும்போது அதுதான் மங்களக்காரகனாகிய செவ்வாய், சுபகாரகனாகிய குரு பகவானோடு இணையும்போது குரு அருள் மிஞ்சி எதுவும் கிடையாது. ஸோ ஆக குருமங்கள யோகம் உருவாக்கிக்கிறது. ஸோ அப்போது ஏராளமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அளவுக்கு கோயில் கும்பாபிஷேகங்கள், நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சம்பவங்கள், இந்த கோயில் சம்பந்தமான விழாக்கள், கோயில் சம்பந்தமான கும்பாபிஷேகங்கள், திருமண நிகழ்ச்சிகள், இந்த வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள், இது போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு எந்த ஒரு குறை இருக்காது. அத்தகையான மகத்தான நன்மைகளை தனுசு ராசி நம்மளால் ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் பல விசேஷமான நன்மைகளை தரக்கூடிய நிலை இருக்கிறது. மார்ச் 12ஆம் தேதி புத பகவான் வந்து கும்பத்துக்கு செல்கிறார். அங்கே சூரிய புதனோடு இணைக்கப்பட்டு பாக்யஸ்தானத்தின் பார்க்கறதுனால பின் தந்தையார் வழியாக நமக்கு வர வேண்டிய சொத்துகள், அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகிய, ஏன்னா காரணம் சிம்மத்தினை பார்க்கறதுனால அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு மகத்தான் நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய காலமாக நம்ம கருதிக்கலாம். சர்வேஜன சுக்கினோம்.